es இப்ப வரைக்கும் நம்ம கருவேப்பிள்ளைய சமையல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஹேர் ஆயிலாவும் இப்ப நம்ம கருவேப்பிள்ளைய பயன்படுத்தி ஒரு ஹேர் டைய போறோம் இப்போ சின்ன பெரியவங்க வரைய யாருக்குனாலும் ஹேர் பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்ணணும்ங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம் நேச்சுரலா எந்த வித கெமிக்கலுமே இல்லாம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இன்னைக்கு ஒயிட் ஹேரை எப்படி பிளாக்கா மாத்தலான்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம வீடியோவை புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க இந்த ரெமெடிக்கு நமக்கு தேவையான பொருள் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளைய தூசி இல்லாம தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சிருங்க கருவேப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு காய வச்சாலே போதும் நல்ல காய வச்சதுக்கு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி சுத்தமா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கருவேப்பிள்ளை நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இத பொடியா தயார் பண்ணி நம்ம சாதத்துல ஒரு ஸ்பூன் நெய்யோட கலந்து சாப்பிட்டோம்னா நமக்கு எப்பயுமே ஹேர் ஃபால்ங்கிற பிரச்சனையே இருக்காது நிறைய பேருக்கு ஒயிட் ஹேர் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையே வராம தடுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிள்ளை ரொம்ப நல்லது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ பிளேம்ல வச்சுக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இந்த பேன் கொஞ்சம் சூடாகிற வரைய வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா திருப்பி லோல மாத்திக்கோங்க கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை சூடுபடுத்தணும் இப்ப பாருங்க கருவேப்பிள்ளை நல்லா கருப்பா மாறிடுச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ண விட்டுருங்க இப்போ இது நல்லா கூல் ஆயிடுச்சு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜார்ல வறுத்து வச்சிருக்க

நேச்சுரலா எந்த வித கெமிக்கலுமே இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ஹேர் டைய நம்ம இன்னைக்கு தயார் பண்ணிருக்கோம் பாருங்க எவ்வளவு சிம்பிளா ரெடி ஆயிருச்சுன்னு இதை எந்த மாதிரி யூஸ் பண்ணனும்னா வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும் இந்த ஹேர் டைய நம்ம முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி இத உங்க விரல் நுனில கொஞ்சமா எடுத்து உங்க முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க ரெகுலரா எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க பண்ணுவீங்களோ அதை வச்சு உங்க ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணாலே போதும் இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ ஹேர் ஃபால்ங்கிற பிரச்சனையே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி ஒயிட் ஹேர பிளாக் ஹேரா மாத்துறதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது நீங்களும் தவறாம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன்